Welcome back to Garden of Band Band 6 Part 2. So in the Part 2 gameplay start பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே गाइस, கேம் குள்ள வந்தாச்சு. அண்ட் நம்ம Part 1 கேம்ப்ளேவை இந்த பிளேஸ்ல தான் எண்ட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இங்க இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இப்போ செஸ்டரும் நம்ம கூட தான் இருக்கா. இப்போ இவன் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டா. சோ இவனை நம்ம கூட இங்க இருந்து கூப்பிட்டு போகலாம். வாடா செஸ்டர். அண்ட் இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் செக்டார்ல இருக்கோம். திரும்ப நம்ம ஸ்டோரேஜ் பேக்கு போனோம். ஏன்னா அங்கதான் நம்ம செரிஃப் மாமா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க, திரும்ப நம்ம ஸ்டோரேஜ் பேக்கு போகலாம். அடடா, இந்த இடம் ரொம்ப டார்க்கா இருக்கே. சோ டார்க்கான பிளேஸ்ல நம்ம லைட்ஸ் யூஸ் பண்ணி தான் டிராவல் பண்ணணும். ட்ரோன் வாடா. அது என்ன சவுண்டுங்க? எவனோ டாடா அப்படின்னு சவுண்டு குடுக்குறா. பட் யாருன்னு தெரியல. ஐ திங்க் ஏதோ மான்ஸ்டர் நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிருவோம். வாடா 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 ட்ரோனு. மறுபடியும் அதே சவுண்ட் கேக்குதுங்க. பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃபரெண்டா கேக்குது. என்னடா இது, லைட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஓ நோ 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 நோ, ஏதேதோ நடந்துட்டு இருக்குங்க. இந்த லைட்ஸ் வேற ஆன் ஆகி ஆஃப் ஆயிட்டே இருக்கு. சோ இந்த லைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். ஓடுறா 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 ஓடுறா. அவன் most wanted criminal behind my back. Okay, I had a bad feeling about you the moment I saw you. I wanted to use you as bait for the other. நம்ம செரிஃப் வந்து செஸ்டர ஒரு தூண்டிலா தான் யூஸ் பண்ணானா கிரைமினல்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்காக. Should have gone with my instincts as usual. Hey, I was right. You two should go. அடடே, என்னடா இங்க ரெண்டு பேரை கிளம்ப சொல்ற? பாத்தியா செரிஃபே, உன் வேலை முடிஞ்சதும் எங்க ரெண்டு பேரை கலட்டி விடுற. ஜோகம் 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 பாத்துக்கிறேன்டா, உன்ன பாத்துக்கிறேன். பேன் பலினா கூட சேர்ந்தது எங்களை கலட்டி விடுறியா? உனக்கு இருக்குடா செரிப்பு. இவருங்க Guys, new monster. ஓ நோ, பேன் பலினாவை தூக்கிட்டு போயிட்டா. டேய், எங்கடா தூக்கிட்டு போற? I'll save you. கடவுளே, நம்ம செரிப் வந்து பேன் பலினாவை காப்பாத்த போறான். இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. நம்ம செரிப்புக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடம் ரொம்ப டார்க்கா இருக்கு. சோ நம்ம செஸ்டர ஃபாலோ பண்ணி போகலாம். ஓடுறா 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 ஓடுறா. டேய் செஸ்டர், எங்கடா போற? என்ன செஸ்டர் வரமாட்டா? அப்ப நம்ம தனியா தான் போகணும் போல. சரி வாங்க கிளம்புவோம். அண்ட் கைஸ், இப்ப நம்ம ஸ்டோரேஜ் பேல இருக்கோம். சோ இங்க இருந்து லெஃப்ட் சைடு போனாதான் நம்மளால பொட்டன்சியலிட்டி செக்டர ரீச் பண்ண முடியும். சோ குயிக்கா நம்ம கிளம்பலாம். அண்ட் கைஸ், நம்ம செரிஃப் மாமாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏன்னா பேன் பலினா வந்தது நம்மள கலட்டி விட்டான். அதனாலதான் அந்த நியூ மான்ஸ்டர் வந்து நம்ம செரிஃப் மாமாவுக்கு ஒரு ஸ்மாக்க போட்டு பேன் பலினாவை தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ, மறுபடியும் லைட்ஸ் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணணுமா? வாடா ட்ரோனே. அண்ட் கைஸ், எப்படியும் இங்க இருந்து அந்த சைடு போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்ல உங்களுக்கு கார்டன் ஆஃப் பேன் பேன் 6 ஓட கேம் ப்ளே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. A few moments later. Okay, ஒரு வழியா நம்ம பொட்டன்சியலிட்டி செக்டர ரீச் பண்ணியாச்சு. சரி வாங்க மேல ஏறி போய் பாப்போம். இங்க பாருடா, நம்ம கபாப் மேன் இங்க தான் இருக்காரு. என்ன வெறும் டாட்டாட்டா வருது? நம்ம கபாப் மனுக்கு நம்ம கிட்ட பேச விருப்பம் இல்ல போல. சரி வாங்க, இங்க ஒரு எல்லோ கலர் கீ கார்டு இருக்கு. இதை எடுத்துட்டு போய் இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டலாம். ஓபன் பண்றா. பொட்டன்சியலிட்டி செக்டருக்குள்ள என்ன இருக்க போகுது? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வா, இந்த ரூமு நல்லா பெருசா இருக்குங்க. Guys, டெஸ்டரோட இன்னொரு வெர்ஷன் இங்க ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. Come on man, we have to get back together. Not a chance. Your jokes?
ஏய் டேய் டேய் நீங்க சொல்ற ஜோக்ஸ் எல்லாமே குப்பை தான்டா. ஒருத்தன் தாங்க ரெண்டு பீஸா வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கானுங்க. இவன் என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலாம்னு சொல்றான். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்றான். என்ன நடக்குதுன்னு பாப்போம். போடு பறந்து ஒரு கிக் விட்டா பாருங்க, ரெண்டு பேரும் உள்ள போயிட்டானுங்க. ஏய் உங்களை நினைச்சா சிரிப்பாதான்டா வருது. சரி வாங்க, இந்த ரூம்ல வேற என்ன இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணலாம். இந்த ரூம்ல டோட்டலா மூணு டோர் இருக்கு. ஆனா இந்த டோருக்கான கீ கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அண்ட் கைஸ் அங்க பாருங்க, அந்த கார்னர்ல ஒரு ஹேட் இருக்கு. சரி வாங்க, ஜம்ப் பண்ணி போய் அந்த ஹேட்டை இப்ப நம்ம எடுக்கலாம். அப்படியே ஸ்லோவா மெதுவா நடந்து போய் இந்த ஹேட்டை இப்ப நம்ம எடுத்துருவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஹேட் கிடைச்சிருச்சு. அண்ட் அங்க பாருங்க, கீழே ஒரு டோர் இருக்கு. இப்ப நம்ம அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்பீடா ஓடியோன லேண்டிங். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குங்க. எங்க நம்ம ட்ரோனு? இங்க வந்துட்டான். நம்ம ட்ரோனை இங்க வரப்போ வா. அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருவோம். போடா போ. என்ன பாதி தூரம் தான் போறான், அதுக்கு மேல போக மாட்டான். ஐ திங்க் அதுதான் நம்ம ட்ரோனோட லிமிட் நினைக்கிறேன். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுவோம். வாடா ட்ரோனி, வா. அவ்வளவுதான். அண்ட் இந்த ரெட் கலர் பட்டனும் இப்ப ஆன் ஆயிருச்சு. இந்த பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுருவோம். வாடா வாடா ட்ரோனி, இதையும் போய் பிரஸ் பண்ணி விடுவோம். ஓகேங்க, ரெண்டு பட்டனையும் பிரஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த லாக்கருக்கு பவர் வந்துருச்சு. சோ இந்த டோரையும் ஓபன் பண்ணி விட்டுருவோம். பூம், Guys, இந்த செஸ்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததெல்லாம் ஃபாரின் யூடியூபர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் நின்னு பேசிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுமே சில யூடியூபர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி தமிழ்ல ஏதாச்சும் கேம் கிரியேட்டர்ஸ் தமிழ் கேம் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுல உள்ள கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி வாங்க, இப்ப நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். பேஸ்மெண்ட்டுக்கு போனா ஒரே டார்க்கா இருக்கு, அதனால நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். சரி வாங்க, மேலேயே போவோம். இங்க ஒரு எல்லோ கலர் டோர் இருக்கு. இந்த டோரை ஓபன் பண்ணி விட்டுருவோம். திறந்துடு சீசே, ஓபன் ஆகட்டும். போடு பேட்மேன் வந்துட்டா நண்பா, நீ திரும்ப வந்துட்டியா? வா நண்பா, வா நண்பா. Glad to know you survived the madness happening outside. I've seen cases escape containment before, but nothing this crazy. You're not much of a talker, so I'm going to assume you're here for an important reason. You wouldn't risk your life to be here otherwise. Whatever it is, I'll come with you. Yes. So, finally, Batman வந்துட்டா. இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சோ இப்போ நம்ம இந்த yellow color door தான் ஓபன் பண்ணணும் போல. அதனால தான் Batman இங்க வந்து நிக்கிறான். ஆனா இந்த லாக்கர்ல இப்ப பவர் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாக்கருக்கு பவர் கொண்டு வரணும். பட் அதுதான் எப்படி கொண்டு வரணும்னு தெரியலையே. சரி வாங்க, கீழ வந்து ஒரு red color பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனை நம்மளால பிரஸ் பண்ண முடியல. Guys, போன டைம் குறுக்கால பல்ப் இருந்ததனால தான் சொதப்பிருச்சு. சோ இந்த டைம் ட்ரோனை இந்த இடத்துல செட் பண்ணிட்டு மேல போகலாம். நான் ரெடி தான், வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. இந்த டைம் ஆச்சு கரெக்டா கிளிக் பண்ணனும். வாடா 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 ட்ரோனே, ஒன்னதான் நம்பி இருக்கேன், கரெக்டா பிளேஸ் பண்ணிரு. எஸ் போடு. சோ சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்கான சவுண்ட் கேட்டுருச்சு. அண்ட் இந்த லாக்கர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பவர் வந்துருச்சு. சோ இந்த yellow color டோரை இப்ப நம்ம ஈஸியாவே ஓபன் பண்ணி விட்டுறலாம். பேட்மேன் எப்படி, நம்ம ஐக்யூ வேற லெவலா? இந்த டோரை ஓபன் பண்ணிட்டேனா? ஓகே, பேட்மேன் முன்னாடி போறா. நீ முன்னால போனா நான் பின்னால வரே. ஆனா என்னங்க ஒரே இருட்டா இருக்கு. ஐயோ, நம்ம டார்க்கான பிளேஸ்க்குள்ள போக கூடாதே. ஆனா அந்த பேட்மேன் நிக்காம அவன் வாட்டுக்கு போயிட்டே இருக்கா. டேய் பேட்மேன் நில்றா, நானும் வரேன். நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேக்குற மாதிரி தெரியல. சரி வாங்க, அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருப்போம். எப்பாடா ஒரு வழியா சேஃபா வந்துட்டோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. சரி வாங்க, இந்த டோரையும் ஓபன் பண்ணி விட்டுருவோம். இது என்ன இடம்டா, பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. டோர் ஓபன் ஆயிருச்சு. பேட்மேன் நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரேன். ஐயோ, ஸ்டார்டிங்லயே டெரரா மியூசிக் குடுக்குறாங்களே.
seems really familiar. ஆமா பேட்மேன், இந்த இடத்தை எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல. அடே பேட்மேன், எங்கடா போற? இருடா நானும் வரேன். இது என்னடா ரூம்? இந்த ரூம்க்குள்ள ஒரே ஒரு ரெட் கலர் டோர் இருக்கு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்புறம் இங்க ஒரு yellow color சுவிட்ச் இருக்கு, இந்த சுவிட்ச ஆன் பண்ணி விட்டுருவோம். ஆனா என்ன, எந்த ஒரு சேஞ்சஸுமே நடந்த மாதிரி தெரியல. இப்ப இந்த லாக்கருக்கு பவர் வந்துருச்சுங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம கிட்ட ரெட் கலர் கீ கார்டு இல்ல, சோ இந்த டோரை நம்மளால ஓபன் பண்ண முடியாது. சரி வாங்க கிளம்புவோம். அண்ட் இந்த இடத்துல ஏகப்பட்ட கபாப் மேனோட ஸ்டாச்சு அண்ட் பேட்மேனோட ஸ்டாச்சு இருக்குங்க. இதெல்லாம் வச்சுதான் இங்க இருக்கிற இந்த பஸ்ல இப்ப நம்ம சால்வ் பண்ணனும். அண்ட் இங்க ஒரு டோர் இருக்கு, இது என்னதுடா? பேட்மேன் டைரக்ட் டு பல்ப். அப்படின்னா ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. சோ இப்ப நம்ம இந்த பேட்மேன் ஸ்டாச்சுவை, அதோ அங்க ஒரு பல்ப் இருக்கா, அது பக்கத்துல கொண்டு போகணும். சரி வாங்க ஆரம்பிப்போம். நம்மளால இந்த கபாப் மேன் ஸ்டாச்சுவை மூவ் பண்ண முடியுமா? மூவ் ஆகுதுங்க. சோ இப்ப நம்ம ஃபுல் பிரெயினை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாச்சுவெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நம்ம பேட்மேன் ஸ்டாச்சுவை மட்டும் அந்த பல்ப் கிட்ட கொண்டு போகணும். ஏய் நீ அங்க போடா, போ. நெக்ஸ்ட் நீ அங்கிட்டு போ, நெக்ஸ்ட் நீ அங்கிட்டு போ, நீ அப்படியே மேல போ. ஏ பேட்மேன், இப்ப நீ அப்படியே ஃபாலோ பண்ணி வாடா. போயிட்டே இரு. போ. நிக்காத. இப்ப இவனை அங்கிட்டு தள்ளி விட்டலாம், அங்கிட்டு போடா செல்லக்குட்டி. இவனையும் அதே மாதிரி அங்கிட்டு தள்ளி விட்டலாம். நெக்ஸ்ட் இவனையும் தள்ளி விட்டுருவான், இவனையும் அதே மாதிரி அங்கிட்டு தள்ளி விட்டலாம். போ. ஏ பேட்மேன், இப்ப நீ அப்படியே முன்னாடி ஃபார்வர்ட் ஆகு. நெக்ஸ்ட் இவனை அந்த சைடு தள்ளி விடலாம். இப்ப நம்ம இவனை கீழே இழுப்போம். இப்ப நம்ம பேட்மேனை அப்படியே அந்த சைடு தள்ளி விட்டுருவோம். பட் இன்னும் நம்ம அதை மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஓ, இவனை தள்ளி விடுனுங்க. அப்படியே அங்க போடா. நெக்ஸ்ட் இவனை அங்கிட்டு தள்ளி விடு. போ. நெக்ஸ்ட் இவனை அங்கிட்டு தள்ளி விட்டலாம். அதே மாதிரி இவனை இப்ப நம்ம கீழே இறக்கி விட்டுருவான். கீழே போ. அண்ட் இப்ப நம்ம இவனை இங்கிட்டு தள்ளி விட்டு உள்ளக்க தள்ளி விடணும். போடா செல்லாக்குட்டி உள்ள போயிரு. அப்பதான் நம்ம பேன் பண்ணால ஃப்ரீயா அந்த பல்பு கிட்ட போக முடியும். இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. இவனை கீழே தள்ளி மறுபடியும் கீழே போடா. ஓகேங்க. ஸோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேனோட ஸ்டாச்சுக்கு ஒரு கிளியரான பாத்த கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம அங்க தள்ளி அங்க தள்ளுனா போதும், டைரக்டா பல்பு கிட்ட போயிருவா. கிரீன் சிக்னல் வந்துருச்சு, லெட்ஸ் கோ. பாவிகளா டே, சாம்பாரு ஆப்பு எனக்கு. Guys, இப்ப நம்ம அங்க இருந்து இங்க கொண்டு வந்துமா? இப்ப இதே மாதிரி இந்த ஸ்டாச்சுவை இங்க இருந்து அங்க கொண்டு போகணும் போலங்க. ஐயோ, நிஜமாவே இந்த பஸ்ல ரொம்ப டஃப்பான பஸ்லுங்க. டஃப்பான பஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. இந்த பஸ்ல சால்வ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். சரி வாங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஏய் பேன், இப்ப வந்த மாதிரியே திரும்பி ரிட்டர்ன் போடா. ரெண்டாவது பல்பு கிட்ட பேட்மேனோட ஸ்டாச்சுவை கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டைரக்டா பிரஸ் பண்ணி விட்டு பல்பு கிட்ட கொண்டு போயிடலாம். ஓகேங்க, செகண்ட் லைட் வந்துருச்சு. தேர்ட் லைட் பாருங்க. சோ இங்க எரியுது. இப்போ நம்ம இந்த பஸ்ல சால்வ் பண்ணணும் போல. சரி வாங்க ஆரம்பிப்போம். வந்துட்டேன்டா, லைட் பக்கத்துல வந்துட்டேன்டா. என்ன யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுடா. போடு, மறுபடியும் கிரீன் சிக்னல் வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பல்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க எரியுதுங்க. சோ இப்ப நம்ம இந்த பல்பு கிட்ட நம்ம பேட்மேன் ஸ்டாச்சுவை கொண்டு வரலாம். போடு. இந்த பல்பையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த பல்பு? கிடைச்சிருச்சு. அங்க போருங்க, அந்த பில்டிங் கூட டாப்ல ஒருத்த நிக்கிறான். ஏய் நீ யாரா? ஒவ்வொருத்தனா புதுசு புதுசா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கானுங்க. ரொம்ப கொடூரமா வேற இருக்கா.
புது புது மான்ஸ்டர் வந்து நம்மள அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதோ? சரி வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா வந்துட்டேன்டா. இந்த டைம் இந்த டூல் எடுத்து எப்படி ஓடுறேன் மட்டும் பாரு. அய்யோ திரும்ப வந்துட்டாயா? வந்துட்டான் அங்க பாருங்க. வெறித்தனமா நம்மள முறைச்சு குறுகுறுன்னு பாக்குறா. நண்பா பேட்மேன் அவனை நீயே பாத்துக்கோ. நான் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். நல்ல வேளைங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தப்பிச்சோம். நம்ம பேட் பாடிய அடிச்சு பறக்க விட்டாங்க. ஏய் குண்டு கொரிலா, ஏண்டா இப்படி பண்ற? அட கடவுளே, நம்மள வார்ன் பண்றாங்க. என்னடா இது? காட்சில மாதிரி போனு. நம்ம ஜெஸ்டர் வந்துட்டா. எஸ் 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 ஜெஸ்டர், அவனை விடாத, அடிச்சு தம்சம் பண்ணி அவனை பறக்க விடு. அட கடவுளே, நம்ம ஜெஸ்டர் அவே அடிச்சு பறக்க விட்டாங்க. ஓ நோ. வெளியிருக்கியா? ஓ நோ, நம்ம பேண்ட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அப்படியே உட்கார வச்சுட்டான். நம்ம செஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டாங்க. பாருங்க அடிச்சு அடியில செஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கைய காலை விரிச்சு பொட மாதிரி படுத்துட்டான். நம்ம பேண்ட்மேன் அண்ட் செஸ்டரை எப்படி காப்பாத்த போறோம், நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ட் த்ரீ வீடியோல பாக்கலாம். சோ யாரெல்லாம் பார்ட் த்ரீ வீடியோக்காக வெயிட் பண்றீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் த்ரீ அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை பார்ட் த்ரீ வீடியோல மீட் பண்றேன். டாடா, பை பை.